ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருகிஸ் வண்டர்லேண்ட். இப்போ நீங்கள் அமேசான் டெலிவரி பர்சனை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த தீபாவளி டைமில் அமேசான் டெலிவரி பர்சன் படுற பாடு பார்த்தீங்களா? ரொம்ப பாவங்க அவங்க. தீபாவளியில் ஏகப்பட்ட கொரியர் வந்திருக்கும், எங்கே டெலிவரி பண்ணுறது, எதை எப்படி டெலிவரி பண்ணுறது, சுமக்க முடியாமல் சுமந்துட்டு ஒவ்வொரு வீடாக போய் அவங்க டெலிவரி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அதில் பாவம் அவங்க. இந்த டெலிவரி மேனை பார்த்தீங்கன்னா பாவம் சுமக்க முடியாமல் சுமந்து என்ன நடக்க போகுதுன்னா, அவர் கீழவே விலக போயிட்டாங்க. அவ்வளோ டெலிவரிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்து கொண்டு வரலாம்ல சொன்னதுக்கு என்ன மேடம் பண்ணுறது, ஃபெஸ்டிவல் டைமில் இவ்வளோ ஆர்டர்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே திருப்புறாரு வண்டியை. திருப்பும்போது திட்டிட்டு வேற போயிட்டாங்க என்ன. பாருங்களேன், இப்படி நான் கஷ்டப்படுறேன், கேள்வி மேலே கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பேகை எடுத்து ஷோல்டரில் மாட்டிக்கிட்டு வண்டியை திருப்ப முடியாமல் திருப்பிக்கிட்டு அந்த டெலிவரி மேனை பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. இறங்கம்மா வரேன், இறங்கம்மா வரேன்னு வேற திட்டிக்கிட்டு ஒரு வழியாக எங்கள் வீட்டில் டெலிவரி பண்ணிவிட்டு வண்டியை எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க அடுத்த டெலிவரிக்கு. ருகி டெலிவரி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.